मॉर्निंग स्टूडेंट मुंदे लेसन मुदल वीडु वट्टी पातम फर्स्ट और मॉडल मुड़ो अब मुदल वीडु वट्टी मुदल तोगैंटे वट्टी वीदम वट्टी कुलिका अब वो इन मुदल नमुक वर्तवें अंत मुदल मुदल कणकटो इन अब पैसे कणको बुक पेज नंबर 114 नम्बर मुद्दी वो ऐल अंजु आईस कणक वाडल एटल नम पाक इत अब उदी मुदल कणकृत इदल वो अब कले कु फार्मेटे एप्ली सुभा सुधा कूटाल रेडीस्ट मूं विकिधते पगर्त कणकल मुदल सुभा सुधा मुदल अब इम्बर मुद्दे मुदल कैपिड़ी इन मुद्दे कैपिटोक मुदल इतर फार्मेट ना याको फर्स्ट वो इदी मुदलोड़ कुटो अत लाभम कल्कन नटमारूटो नट वर नम्बर लाभ कूड़ा मुद्दा कूटीपोड़ सरिया इंपो फर्स्ट पर आंकड़ा इंडसर मुदल सुभा सुधा अरुदायरमचा सर अत पाती की कुत्टी सुभा सुधाव मुये एटायर पत्तर लाभम 30000 अभी कुछ सर इलिटी एटायर पत्तर कूटीपोटा 48000 अगे 70000 अद लाभ लाभ पाती तगया कुछ 30000 30000 नहीं पड़नों अब 30000 इंटू रेसियो मेल कुछ पार कणक 2:3 को 30000 इंटू अदिक कल्ची वह तक इवो मुपत् सुधा 52000 इत वो मुदल जनवरी अं मुद जनवरी अं मुदल सुभा 36000 सुधा 52000 इंसा मुदल मीद वटी कणको यार यार कणकड़ो सुभा सुधा पाक हेटिंग एलिके मुदल मीद वटी कणकड़ सुभा मुदल एव्लोना नहीं मुद्दा अदक मुदल ईक्वल नम कूपिचा तक मुदल 36000 सदवीम कदल मीद वटी कणकड़ एतने सदवी ईंपे 100 वह सदवी रे जीरो कट पड़े 360 5 6 5 0 मीति 3 15 3 18 जीरो अब 1800 रूप अब सुधा पाती मुदल कैपिटी 52000 पेरकल 5 वगुतल 100 2 0 2 0 कट पड़ेंगे 520 पेरकल 5 2 10 0 मीति 1 5 25 1 26 2600 मुदल मीद वटी कणकटे मॉडल दाँ उपरी अब लाभ नट पकर कणक अब और 40000 कुटा अंत कणके ईटी लाभम और 70000 रेडी कल्चर 40 मेल कल्ची 30000 रेसियो कैपिटो अ कणक रेसियोन राजन देवन 2:1 अजन के 20000 देवन के 10000 इन पड़नों कूड़ा मुदल कुजन के 40000 देवन के 30000 कूटिक सरिया लाभ तोड़ कूटी
சரி நைன்த்து கணக்கு சொன்னதில் உங்களுக்கு லாபத்தை லாபம் வந்து கழிக்கணும், அதே மாதிரி கூடுதல் முதலும் கழிக்கணும். சாரி தவறாக சொல்லிட்டேன், உங்களுக்கு கூடுதல் முதல் என்ன செய்யணும், கழிக்கணும். அடுத்தது நம்ம எடுப்பு மீது வட்டி பார்ப்போம். எடுப்பு மீது வட்டி வந்து மூணு முறை இருக்குது. ஒன்று வந்து நேரடி முறை, இன்னொன்று பெருக்கு தொகை முறை, மூணாவது சராசரி முறை. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ரெண்டு முறை பார்ப்போம். நேரடி முறை, ஏற்கனவே முதல் மீது வட்டி பார்த்தோம்ல, அதே மாடல் தான். சரியா, முதல் மீது வட்டி, முதல் தொகை எப்படி கணக்கிடணும் பார்த்தோம். முதல் மீது வட்டி, முதல் தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டி குறிகள், இதே ஃபார்மெட்டு தான் நேரடி முறை. எடுப்புகள் மீதான வட்டி ஈக்குவல் டு எடுப்பு தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டி குறிய காலம். பயிற்சி கணக்கு 11 எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 115. எடுப்புகள் மீதான வட்டி, பணம் கொடுத்துருக்காங்க, மணிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 30,000 எடுத்துக்கொண்டார். எந்த மாதம், 2018 செப்டம்பர் 1 அன்று 30,000 எடுத்துக்கொண்டார். எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிடப்பட வேண்டும். 2018 டிசம்பர் 31 அன்று எடுப்பு மீது வட்டி கணக்கிடவும். மாறுபடும் முதல் முறையில் அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளையும் தரும். அதாவது என்னென்னா, எடுப்பு மீது வட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே குறிப்பேட்டு பதிவு என்ன செய்யணும், தரணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுப்புகள் மீதான வட்டி ஃபார்முலா நம்ம மேலே எழுதியிருக்கோம், அதே நீங்கள் அப்படியே ஒரு முறை எழுதிக்கோங்க. எடுப்புகள் மீதான வட்டி ஈக்குவல் டு எடுப்பு தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம். எடுப்பு தொகை எவ்வளோ, 30,000. வட்டி வீதம் எவ்வளோ, 6% கொடுத்துருக்கோம், 6/100. வட்டிக்குரிய காலம் 4/12. இந்த 4 எப்படி கண்டுபிடிச்சோம்னா, செப்டம்பர் மாதம், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரை விட்டு எண்ணிக்கோங்க. 4 மாதம், எத்தனை மாதம் வந்திருக்கு, 4 மாதம், 12, ஒரு வருடத்திற்கு 12 மாதம், அதனால 4/12 போடும். சரியா, இப்போ நீங்கள் அதை நம்ம வந்து சுருக்க போகிறோம். எப்படி சுருக்கிறோம், வாய்ப்பாடு 1, 6, 6, 2, 12, 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டீங்க. இந்த 2, 12 கீழே 2 போட்டிங்களே, 4 கட் பண்ணலாம், 1, 2, 2, 2, 4. அப்போ 300 × 2 ஈக்குவல் டு 3, 2, 6, 600 ரூபாய். எடுப்பு மீதான வட்டி எவ்வளோ, 600 ரூபாய். சரி, இப்போ வட்டி கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அதோட விட்டாங்களா, குறிப்பிட்டு தர சொல்லி. எடுப்பு மீதான வட்டி விதிக்கும் போது இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் மீது வட்டி நம்ம கணக்கிடும் போது லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் வரணும். முதல் மீது வட்டி எந்த பக்கம் வரணும், பற்று பக்கம் வரணும். அதே மாதிரி லாப நட்ட கணக்கில் நம்ம எழுதும் போது எடுப்பு மீது வட்டி வரவு பக்கம் எழுதுவோம். இப்போ வரவு பக்கம் எழுதுகிறோம், யாருடைய முதல் கணக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், மணியோட முதல் கணக்கு. அப்போது மணி முதல் நடப்பு கணக்கு பற்று 600 ரூபாய், எடுப்பு மீது வட்டி கணக்கு 600 ரூபாய். முதல்ல என்ன எழுதணும், விளக்க குறிப்பு, எடுப்பு மீது வட்டி விதித்தது முதல்ல வந்து விதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது அந்த தொகையை நம்ம எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா, லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு கொண்டு போகிறோம். வருஷம் தேதியெல்லாம் அதே தான், அதே இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். கணக்கில் கொடுத்துருக்காங்க 2018 டிசம்பர் 31 கொடுத்துருக்கா. சரி, எடுப்பு மீது வட்டி முதல் கணக்கு எதில் எங்கே இருக்குது, குறிப்பேட்டில், வரவில் இருக்குது. வரவுலேருந்து எங்கே போவோம், பற்றுக்கு போவோம். எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று, லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு. விளக்க குறிப்பு என்ன எழுதணும், எடுப்பு மீது வட்டி கணக்கை முடித்து, முதல்ல விதித்தோம் அடுத்தது முடித்தோம். சரியா, இப்போ இது வந்து ஒரு மாடல். இதே மாதிரி உங்களுக்கு 12வது கணக்கு சந்தோஷ் பார்த்துக்கோங்க, பிப்ரவரி 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கணக்கு எப்போ எந்த ஆண்டு முடியுதுன்னு பார்க்கணும், மாதம் டிசம்பர். இப்போ ஆண்டு என்ன போட்டிருக்கு, 2018 டிசம்பர். இப்போ பிப்ரவரியிலேருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாதம் வரும், 11 மாதம். அடுத்து மே 1, 11 × 2 பெருக்கிக்கோங்க. மே 1 10,000 × எத்தனை மாதம் கணக்கிட்டு பெருக்குங்க. இதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு கணக்கு சேம் அதே மாடலில் இருக்குது புக்கில், அதை பார்த்து 12, 13 அழகாக செஞ்சிடலாம், 14 செஞ்சிடலாம். சரியா, அடுத்து 2வது மாடலில் பேஜ் நம்பர் 116 எடுத்துக்கோ. பெருக்குத்தொகை முறை, பெருக்குத்தொகை முறை, பெருக்குத்தொகை முறையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேரடி முறையில் எடுப்பு மீதான வட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், எடுப்பு தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டி குறிகள். இந்த பெருக்குத்தொகை முறையில் எடுப்பு மீதான வட்டி மொத்த பெருக்குத்தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் 1/12. இந்த 1/12ன்னா வருடம், சரியா, 12 மாதங்கள். ஒரு கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வருடத்துக்கு தான் நம்ம கணக்கு எடுக்கும், அதனால 12 மாதங்கள்.
பயிற்சி கணக்கு 15 பாருங்க சந்தோஷ் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி கூட்டாண்மை ஒப்பாவணத்தின்படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடப்பட வேண்டும் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு கீழே கொடுத்திருக்காங்க என்ன முறைன்னு கொடுத்திருப்பாங்க பெருக்கு தொகை முறையை பயன்படுத்தி எடுப்பு மீதான வட்டி கணக்கிடவும் அப்ப இது வந்து என்ன முறை பெருக்கு தொகை முறை பெருக்கு தொகை முறையினால நீங்க வந்து நாலு காலம் போட்டுக்கணும் முதல் காலம் எடுப்பு நாள் எந்த நாளுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது எடுப்பு தொகை தொகையினுடைய விவரம் மூணாவது வட்டி கூறிய காலம் காலம்னா மாதங்கள் எத்தனை மாதம் அப்படிங்கிறது நாலாவது பெருக்கு தொகை இந்த பெருக்கு தொகைன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுப்பு தொகை பெருக்கள் மாதங்கள் எடுப்பு தொகை பெருக்கள் மாதங்கள் சரியா இப்போ கணக்கு பார்ப்போம் பிப்ரவரி 1 எடுப்பு நாள் எழுதியாச்சா தொகை எவ்வளோ 2000 வட்டிக்குரிய காலங்கள் 11 எப்படி 11 போட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஜனவரி டு டிசம்பர் இப்போ பிப்ரவரி 1 கொடுத்துருக்கு பிப்ரவரி 1 அப்படின்னா அந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கணும் பிப்ரவரி 28 நம்ம எடுத்துக்கூடாது ஆனால் பிப்ரவரி 1 அதே மாதத்தை நம்ம கணக்கெடுக்கணும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தனை வந்திருக்கு 11 விரலை விட்டு 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 பார்த்தாரு விட்டு பார்த்தீங்கன்னா மாதங்கள் தெரியும் 2000 × 11 22000 அடுத்து பாருங்க மே 1 மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கிடுங்க மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தனை மாதங்கள் வந்தது 8 10000 × 8 80000 அடுத்து ஜூலை 1 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தனை மாதங்கள் 6 4000 × 6 24000 அக்டோபர் 1 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் எத்தனை 3 தொகை எவ்வளவு 6000 போட்டோமா 6×18 18000 போட்டுச்சு இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த பெருக்கு தொகை இந்த மூணு காலத்தையும் விட்டுருங்க எடுப்பு நாள் தேவையில்லை அதுக்கு நேரம் போட வேண்டாம் எடுப்பு தொகையை கூட்ட வேணாம் வட்டிக்குரிய காலத்தையும் கூட்ட வேணாம் கடைசியில் உள்ள பெருக்கு தொகையை தான் நம்ம கூட்ட போகிறோம் 0 0 0 2 4 6 6 8 14 4 மீதி 1 2 1 3 3 8 11 11 2 13 13 1 14 அப்போ 144000 மொத்த பெருக்கு தொகை எவ்வளோ 144000 இப்போ நீங்கள் எழுதிக்கிறீங்க ஃபார்முலா எழுதுறீங்க எடுப்பு மீதான வட்டி ஈக்குவல்டு மொத்த பெருக்கு தொகை பெருக்கள் வட்டி வீதம் பெருக்கள் 1/12 இல்லையாச்சா சரி இப்போ பாருங்க மொத்த பெருக்கு தொகை எவ்வளோ 144000 பெருக்கள் வட்டி வீத கொடுத்துருக்காங்களா கணக்கில் 6% கணக்கிட வேண்டும் ஆண்டுக்கு 6% கணக்கிட வேண்டும் கொடுத்துருக்கா 6/100 × 1/12 1/12 எதுக்கு போட்டோம் பெருக்கு தொகையை நம்ம ஆண்டுக்கு கண்டுபிடிக்கிறோம் அதனுடைய ஃபார்முலாவே 1/12 வட்டி வீதம் பெருக்கள் 1/12 ஃபார்முலா எழுதிக்கொள்ள சரி இப்போ 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு 6 வாய்ப்பாடு மேலே சொல்லுங்க 1 6 2 12 திரும்ப 2 என்ன செய்யலாம் 14440 இருக்குல்ல கட் பண்ணலாம் ரெண்டாவது வாய்ப்பாடில் கட் ஆகும் சரியா 7 2 14 2 2 4 0 அப்படியே போட்டுக்கிங்க அப்போ ரூபாய் 720 எடுப்பு மீதான வட்டி பெருக்கு தொகையில் கணக்கிட்டு இதனுடைய தொகை எவ்வளோ 720 நல்லா கவனிங்க இந்த மாடல் போட்டுடலாம் அப்போ பெருக்கு தொகை உங்களுக்கு ஒரு கணக்கு தான் கொடுத்துருக்கு அடுத்த கணக்கு சராசரி முறை இந்த சராசரி முறை நம்ம சராசரி முறையை பார்ப்போம் இப்போ இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள முறை வந்து நேரடி முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்காட்டு கணக்கை பார்த்து செஞ்சு பார்க்கலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் சராசரி முறையில் நான் ஒன்று சொல்கிறத மட்டும் நல்லா மனப்பாடமாக படிச்சுக்கோங்க இந்த டேபிள் காலம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை நம்ம என்ன செய்ய முடியும் போட முடியும் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க மூணாவது சராசரி காலமுறை சராசரி முறை சராசரி காலமுறை சரியா இந்த சராசரி காலமுறையில் 101 பாருங்க எடுப்புகளின் நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்களா மேலே பாருங்க சராசரி காலம் எடுப்புகள் மேற்கொள்ளும் நேரம் தொடக்கத்தில் நடுவில் முடிவில் இருக்கா சரி இதை நல்லா மனப்பாடம் பண்ணிடணும் இது என்னென்னா மாதந்தோறும்னா ஒரு மாதத்தில் மாதந்தோறும் எடுத்துக்கணும் காலாண்டுனா 6 கால் மாதத்திற்கு 1 தடவை எடுக்கிறது அரையாண்டுனா 6 மாதத்திற்கு 1 தடவை எடுக்கிறது அப்போ வந்து மாதந்தோறும் எடுக்கிறார் மாதந்தோறும்னா உள்ள 12 + 1 மாதந்தோறும் 1 1னா 1 மாதம் சரியா
12 + 1 கூட்டினா 13 2 வகுத்தீங்கனா 6.5 அடுத்து நடுவுல எடுத்தார்னா 11.5 நடுவுல அப்படிங்கிறது வந்து எத்தனை மாதத்துக்கு எடுத்துப்பாரு ஒரு வருடத்துக்கு 12 மாதம் நடுவுல அப்படிங்கிறது 6 மாதம் ஆனா அவங்க என்ன கணக்கிடுறாங்க நடுவில் 0.5 இது நீங்க என்ன பண்றீங்க அப்படினா மாதத்தில் தொடக்கத்தில் இப்படி படிக்கணும் மாதம் தோறும் தொடக்கத்தில் 6.5 நடுவில் 6 முடிவில் 5.5 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி காலாண்டு தோறும் தொடக்கத்தில் 7.5 நடுவில் 6 முடிவில் 4.5 அரை ஆண்டு தோறும் தொடக்கத்தில் 9 நடுவில் 6 முடிவில் 3 இல்லனா இந்த நேர் வரிசையில ஞாபகம் வச்சுக்கோ தொடக்கம்னா என்ன வரும் மாதம் தோறும் 6.5 காலாண்டு தோறும் 7.5 அரை ஆண்டு 9 அதே மாதிரி நடுவுல எல்லாத்துக்குமே மாதம் தோறும் 6 தான் காலாண்டு 6 தான் அரை ஆண்டு 6 தான் முடிவில் பாருங்க முடிவில் மாதம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாதம் எவ்வளவு வரணும் 5.5 காலாண்டு 4.5 அரை ஆண்டு 3 இப்போ நீங்க இதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கணக்கை போட முடியும் அடுத்த மாடல் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இந்த மாடல் வந்து உங்களுக்கு 5 மார்க்ல கூட வரலாம் ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா மாதம் தோறும் காலாண்டு தோறும் அரை ஆண்டு தோறும் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கு பாருங்க ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் எடுத்திருந்தால் மேலே பார்த்தே சொல்லிடலாம் பேஜ் நம்பர் 101 பாருங்க ஜான் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கூட்டாளி அவர் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 1000 எடுத்துக்கொண்டார் இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு மாதமும் அப்போ ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம் 12 12 × 1000 முதல்ல பெருகிடும் 12 × 1000 பெருகினீங்கன்னா 12000 அவர் வட்டி வீதம் வந்து 5% விதிக்க வேண்டும் எடுப்புகள் மீது வட்டி சராசரி கால முறையை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில் ஒவ்வொரு மாதம் நடுவில் ஒவ்வொரு மாதம் இறுதி சரியா எடுப்பு மீதான மாத தொடக்கத்தில் மாத தொடக்கத்தில் மேலே காலத்திலே பார்த்துக்காங்க மாதம் தோறும்னா எவ்வளோ வரும் 6.5 மாதம் தோறும்னா எவ்வளோ வரும் 6.5 எடுப்பு மீதான வட்டி கொண்டு மொத்த எடுப்பு தொகை ஃபார்முலா பார்த்தோம்ல அதே மாதிரி தான் மொத்த எடுப்பு தொகை அதே தான் வட்டி வீதம் அதே தான் அதுக்கப்புறம் தான் புதுசாக ஒன்று பார்க்க போறீங்க சராசரி காலம் டிவைடட் பை 12 சராசரி காலம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் தொடக்கத்தில் அப்படின்னு என்னது 6.5 பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோ 12000 போட்டிருக்கா 5% அதனால 5/100 சராசரி என்ன கொடுத்துருக்கு முதல்ல வந்து என்ன இருக்கு ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் தொடக்கம்னா எவ்வளோ 6.5 / 12 இப்போ நம்ம தான் சுருக்க போகிறோம் 2 0 2 0 கட் பண்ணியாச்சு அப்புறம் 6.5 இருக்குல்ல 12 வாய்ப்பு சொல்லிக்கலாம் ஒவ்வொரு 12 அப்போ 65 + 5 பெருகிட்டு அப்புறம் புள்ளி வச்சுக்கோங்கண்ணே 3250 வரும் இப்போ 325 அடுத்தது பாருங்க ஒவ்வொரு மாத நடுவில் மாதம் மட்டும்தான் மாறும் சராசரி காலம் மட்டும்தான் மாறும் சராசரி காலத்தில் என்ன போட்டிருக்கு 6 நடுவில் என்னது 6 இறுதியில் என்னது 5.5 அப்போ இதில் வந்து ரூபாய் எவ்வளோ குறையுது பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் கொடுக்கும் ஏன்னா எத்தனை மாதங்கள் வருது நடுவில் என்னும்போது 3 மாதங்கள் அதுக்கடுத்தது ஒரு 25 ரூபாய் குறையுது பார்த்தீங்களா இதை கட் பண்ணி பாருங்கண்ணா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்த நடுவில் பாருங்கள் 12000 × 5/100 6/12 6 × 2 = 12 வச்சுக்கோங்க 2 0 2 0 கட் பண்ணிடுங்க அப்புறம் 12000 × 2 0 போச்சுன்னா 120 120 × 2 கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 60 × 5 60 × 5 பெருக்கிறீங்க பெருக்கினீங்கன்னா 300 இப்படி கண்டுபிடிச்சி போடலாம் இந்த மாடல் கணக்கு நம்ம அடுத்த கிளாஸ்லேயும் பார்க்கலாம் இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் பயிற்சி கணக்கில் செய்யும்போது எடுத்துக்காட்டு கணக்கையும் பார்த்து செய்யுங்க